ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து பேக் பார்ட் எப்படி கட் பண்ணோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துருப்போம். நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன், எல்லா கமெண்ட்ஸையும் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தனித்தனியாக நிச்சயமாக ஆன்சர் பண்ணுவேன். அதோடய மெஷர்மெண்ட் மட்டும் நேற்றுக்கு ஒரு ரெண்டு மெஷர்மெண்ட் மட்டும் பேக் பார்ட்டை மெஷர்மெண்ட் கேட்டீங்க, அது மட்டும் இப்போ சொல்லிடுறேன் உங்களுக்கு. 6.5, அதாவது ஒரு பாயிண்ட் கம்மி இருக்குது, 6.5 வச்சுக்கோங்க. சரிங்களா, ஷோல்டர் வந்து 6.5 இருக்குது, அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷோல்டர் பார்த்திங்கன்னா, அதாவது உங்களுக்கு சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் காமனாக வராது. அதாவது வந்து 36-38, எக்ஸாம்பிள் எந்த சைஸ் வேணால் இருக்கட்டும், அதாவது வந்து எல்லா சைஸுக்குமே ஒரே மாதிரி ஷோல்டர் வராதுன்னு கேட்டால் வராது. ஒரு சில டைம் ஒரு சில பேருக்கு ஒரு காலேஜ் அதிகமாக இருக்கும், ஒரு சில பேருக்கு காலேஜ் கம்மியாக இருக்கலாம், எப்படி வேணால் மாறலாம். நெக் பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச் வச்சுருக்கேன். 3 இன்ச் வந்து எக்ஸாக்ட், அதாவது ஃபினிஷிங் வந்து 3 இன்ச்சு, சாரி ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ஒரு 3.25 வருங்க. நான் வந்து 3 இன்ச் வச்சுருக்கேன், ஒரு கிளாத் வந்து ஒரு 4 இன்ச் தள்ளி வச்சுருக்கேன். சரிங்களா, ஹாம்போல் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா அதே சேம் அதே தான், 6.5 வருது. ஓகே, இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு தான் வரும், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வராது. ஏன்னா ஒவ்வொரு கட்டிங்க்கு நிறைய வேறுபடும், அதனால் நம்ம கட்டிங் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி காமனாக வராது. ஒரு 4 இன்ச் 6 இன்ச் எல்லாத்துக்குமே டிஃபர் ஆகும். சரிங்களா, இப்போ நான் சொன்னல இல்லைங்களா, அதான் 3 இன்ச்சு அகலம் வச்சுருக்கேன் நெக்குன்னு சொல்லிட்டு, அது வந்து ஃபினிஷிங், அதாவது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 4 இன்ச் கிளாத் விடுறதுனால, இல்லைனா நம்ம வந்து அதுக்கு 3.25 விற்கணும். சரிங்களா, ஓகே, அவ்வளோதான். ஓகே, அதை நம்ம எப்படி கட் பண்ணுறோம் எப்படி பண்ணுறது அப்படி தொடர்ந்து பார்க்கலாம். எல்லா கமெண்ட்ஸையும் நோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் கேட்ட டவுட் அத்தனையுமே நோட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒவ்வொரு 1 பை 1 முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாகவே வீடியோ போடுறேன். சரிங்களா, ஏன்னா அவ்வளோ டவுட் வந்திருக்கு, ரொம்ப அதிகமான டவுட் வந்திருக்கு. ஒவ்வொன்று சொல்கிறேன். நான் அதுக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ணதை பார்த்திங்கன்னா அப்படி திருப்பி நம்ம கட் பண்ணி இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த மாதிரி நீங்கள் வந்து கிளாத் போட்டுக்கோங்க. ரொம்ப பொறுமையாக தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு 20 மினிட்ஸ் அது வந்து இந்த கிளாஸ் போகும். ஏன்னா நம்ம வேகமாக சொன்னால் கண்டிப்பாக புரியாதுன்றதுனால தான் இந்த மாதிரி கிளாத் நம்ம இந்த மாதிரி கட் பண்ண மாட்டோம். கட்டிங் டேபிள் போட்டோம்னா இந்த மாதிரி கட் பண்ண மாட்டோம், பட் மிஷினில் போட்டு பண்ணுறதுனால நான் உங்களுக்கு இப்படியே பண்ணுறோம். ஏன்னா கட்டிங் டேபிள் போகும்போது கொஞ்சம் செட்டப்லாம் பண்ணணும், அதுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் மிஷின்லேயே போட்டு உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, சுற்றி மார்க் பண்ணிங்க. சரிங்களா, ஒரு ஸ்கேல் எடுத்து நம்ம அந்த பேக் பார்ட் என்ன மெசர் இருக்கோ அது அவுட்லைன், அந்த அவுட்லைனை அப்படியே ஃபுல்லாக நீட்டாக மார்க் பண்ணி எடுத்துருங்க. சரிங்களா, எல்லா பக்கமும் ஃபுல்லாக மார்க் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நான் பண்ணுறது அதான் பண்ணிகிட்ருக்கேன், ஃபுல்லாக அவுட்லைன் ஃபுல்லாகவே மார்க் பண்ணி நீட்டாக எடுத்துருங்க. வெளியவும் மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிட்டு ஒரு 1/2 தள்ளி மார்க் பண்ணுவேன், அது கடைசியில் உங்களுக்கு இன்னும் ஏன் தள்ளி மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஹாம்போல் சுற்றளவையும் அப்படியே ட்ரேஸ் எடுத்து மார்க் பண்ணிக்கிறோம். இந்த மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/2 தள்ளி மார்க் பண்ணுறேன். இது எதுக்குன்னா நம்ம சைடு ஃப்ரண்டில் டாட் சைட் கிராஸ் டாட் பிடிக்கும் பார்த்தீங்களா, மேலேருந்து ஷோ ஹாம்போல் சைட்லேருந்து, அதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தள்ளி வைக்கிறோம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கேல் வச்சு நீங்கள் அளந்துக்கலாம். மேலே வந்து மேலேயும் அந்த நெக் லைன் அதையும் மார்க் பண்ணிடுறேன். சரிங்களா, கீழே அந்த லென்த் ப்ளவுஸ் லென்த்தையும் மார்க் பண்ணிக்கிறேன், எக்ஸாக்ட் லென்த்து. அந்த எக்ஸ்ட்ரா ஃபுல்லாக எல்லாமே அவுட்லைன் மார்க் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா கடைசியில் மார்க் பண்ணிக்கலாம். நெக் ஷேப், அந்த நெக் ஷேப் எப்படி போட்டு வரன்றதையும் பார்த்துருங்க. ஓகே, இந்த டாட்டுக்காக தான் அந்த 1/2 இன்ச் தள்ளி விட்டுருக்கேன், அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஒரு 1/2 இன்ச் 3/4 இன்ச் அது எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒருவேளை நான் 10th போனால் தான் ப்ராப்ளம், ஏன்னா புதுசாக பழகிறவங்களுக்கு 10th போனால் தான் ப்ராப்ளம், கம்மியாக இருக்கக்கூடாது, எக்ஸ்ட்ரா தான் பிரச்சனை இல்லை. சரிங்களா, அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட அந்த 1/2 இன்ச் இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட வெட்டிக்கலாம், ஏன்னா நம்ம கடைசியில் ஓவர்லாக் போடும் கூட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே. நெக் வந்து எப்படி நம்ம அப்படியே வச்சு ட்ரேஸ் எடுக்கிறதுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இந்த வீடியோவில் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், ஏன்னா இது அப்படி பொறுமையாக தான் போகும் ரொம்ப. ஏன்னா கட்டிங் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப அப்படி ஷார்ட்கட்டில் ரொம்ப ஈஸியாக அப்படி சொல்லிட்டு போயிட முடியாது. அது எப்படி நம்ம என்ன எந்த மாதிரி நான் கிளாத்து லே பண்ணுறேன், எந்த மாதிரி கட் பண்ணுறேன், இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்கணும். சரிங்களா, கமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. இப்போது
ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இருக்குது, அதை நான் பேர் கூட கொஞ்சம் ஒரு கொஞ்சம் படிக்கிறேன், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிக்கிறேன். பட் நான் எப்படி வச்சு மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் கவனமாக பாருங்கள். ஒரு 1/4 இன்ச் தள்ளி, உள்ளே தள்ளி வச்சுருக்கேன் கிளாத்து ஃப்ரண்ட்டில், தெரியுதுங்களா? உள்ளே தள்ளி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து இதுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு வேணும் இல்லையா எக்ஸ்ட்ரா, அதுக்காக ஒரு 1/4 இன்ச் மட்டும் தள்ளி வச்சுருக்கேன். ஓகே, அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 1/4 இன்ச் உள்ளே தள்ளி வச்சுருக்கேன், சரிங்களா? நேராக கரெக்டாக அந்த 1/4 இன்ச் ஒரே மாதிரி வர மாதிரி நேராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த நெக் ஷேப் எப்படி இருக்கோ அப்படி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஓகே, அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே ஒவ்வொரு கமெண்ட் சொல்கிறேன், இதெல்லாம் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் சீக்கிரமாக. ரிப்ளைனா உங்களுக்கு சிப் சம்மந்தமாக வீடியோ பண்ணுவேன். ஸ்ருத்திகா, வினோத், அப்பு, அப்பு, மீனாத், சதீஷ், அகிலா, நட்ராஜன், கனி, கனி, கவிதா, விஸ்வநாத். ஓகே, அது அப்படியே அடுத்து கண்டினியூ சொல்கிறேன் உங்களுக்கு போக போக. அடுத்து வந்து இந்த மெஷர்மெண்ட் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நம்ம அதாவது நெக்லேருந்து அந்த யோக் ஜாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குதுன்னு நான் மார்க் பண்ணியாச்சு. அதாவது வந்து நெக்லேருந்து அந்த நெக்லேருந்து யோக் வரைக்கும் எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குதுன்னு நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். அதுலேருந்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா அது வந்து ஃபினிஷிங். அதுக்கு அடுத்துக்கடுத்து பார்த்திங்கன்னா நெக்கு வந்து ஒரு 1/4 இன்ச் விடுவோம், நெக்குக்கு வந்து மடிச்சிறப்புக்கு. அடுத்து அந்த டாட் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் தேவைப்படும், இதுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் தேவைப்படும், டோட்டலாக 1.25 இன்ச். புரியுதுங்களா? அந்த 1.25 இன்ச் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா விடணும், இங்கேருந்து 1.25 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும். இதுக்கு 1/2 இன்ச், டாட்டுக்கு 1/2 இன்ச், மேலே வந்து ஒரு 1/4 இன்ச், சரிங்களா? 1.25 இன்ச் நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அதை மட்டும் நீங்கள் இப்படி தான் மார்க் பண்ணணும். அதாவது ப்ளவுஸ் வச்சு வெட்டும் போது நீங்கள் இந்த மாதிரி தான் கால்குலேஷன் பண்ணி நீங்கள் வெட்டணும், சரிங்களா? இது வந்து நம்ம எதையுமே பண்ணலை. இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டைலுக்கோ நம்ம விருப்பத்துக்கோ இதில் எதுவுமே மார்க் பண்ணுறதில்லை. இதில் எப்படி இருக்கோ நம்ம அப்படியே காப்பி பண்ணுறோம், அவ்வளோதான், சரிங்களா? இதில் வந்து தப்பு ரைட் நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. இதில் வந்து எவ்வளோ இந்த ப்ளவுஸ் அளவு அப்படி தான், சரிங்களா? ரெண்டாவது வந்து சென்டர் ஷோல்டர் ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப இது வந்து கிராஸ் ப்ளவுஸ் இது. பட் நான் இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட் கட்டிங் தான் போட்டிருக்கேன், சரிங்களா? இதில் வந்து கிராஸ் கட்டிங் இது, ஆனால் ஸ்ட்ரைட் போட்டிருக்கேன். ஸ்ட்ரைட் கேட்டதுனால ஸ்ட்ரைட் போட்டிருக்கு. அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரண்ட் லூஸ் அடிக்க மாட்டிருக்கு, அதனால் ஸ்ட்ரைட் கட்டிருக்காங்க. ஓகே, பட் வந்து நம்ம உங்களுக்கு கிராஸ் கட்டிங் அடுத்த வர வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அது ரொம்ப ஈஸி தான். ஷோல்டர் சென்டரில் கரெக்டாக மடித்து அந்த டாட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, பெரிய டாட்டு, அதோட மேல் பக்கம் டாட் பாயிண்ட்டு மார்க் பண்ணிங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கீழே வந்து அந்த எஜ்ஜு பகுதி, சரிங்களா? அந்த பகுதியும் மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணிட்டு ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கங்க. அது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் விடுவோம் அதுக்கு. அது பாருங்கள், நான் மார்க் பண்ணுறவங்களுக்கு புரியும். இப்போ வந்து எவ்வளோ இருக்குது? கரெக்டாக 12.5 இன்ச் தான் அதோட ஃபினிஷிங் பகுதி, சரிங்களா? நம்ம வந்து 13 வச்சுக்கலாம், ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா. எதுக்குன்னா நம்ம பிடிச்சி தைக்கணும் இல்லையா, அதுக்காக. அந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணி அப்படியே 2 கோடு எடுத்துங்க, சரிங்களா? ஓகே, வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க ஏன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு நல்லா புரியும். கட்டிங் வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் இப்படி தான் பண்ணுவேன், ரொம்ப அவசர அவசரமாக நிச்சயமாக பண்ண மாட்டேன், அதனால் பார்த்துக்குங்க. அடுத்து வந்து அந்த டாட், அந்த டாட் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது பிளாக் ப்ளவுஸ் இருந்தனால கொஞ்சம் தெரியாதுன்னு நினைக்கிறேன், சரி இருந்தாலும் பாருங்கள். ஒரு 1/4 இன்ச் தள்ளி அந்த ஃபினிஷிங்லேருந்து 1/4 இன்ச் தள்ளி அந்த டாட் ஃபுல்லாக மெஷர் பண்ணிடுங்க, சரிங்களா? சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம், இதுதான் சென்டர், சரிங்களா? அந்த டாட் வரும் இல்லையா, அதான் சென்டர். அந்த டாட்னுடைய அளவு அதையும் பார்த்துருங்க, அந்த டாட் பெரிய டாட் இருக்குல்ல, பாருங்கள், நல்லா பாருங்கள், புரிய மாதிரி உங்களுக்கு புரியும். கரெக்டாக அந்த டாட் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இருக்குங்க, சரிங்களா? 1.5 இருக்குது. அந்த 1.5 இன்ச் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா, அந்த 1.5 இன்ச் வந்து நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம்.
4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக ஸ்ட்ரைட் கரெக்டாக வருது பார்த்தீங்களா, 4 இன்ச் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அந்த டாட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும், மெஷர் பண்ணிக்கணும். அந்த டாட்டினுடைய அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.25 இன்ச் இருக்குங்க எக்ஸாக்டாக. இதையும் இப்படி தான் மார்க் பண்ணி நீங்கள் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பார்த்துக்கங்க. அந்த கரெக்டாக அந்த நம்ம வந்து ஒரு 1.25 இன்ச் தள்ளி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பக்கம் கரெக்டாக நேராக வச்சு இங்கே 1.25 இன்ச் மார்க் பண்ணியாச்சு, சரிங்களா. அடுத்து வந்து இது வந்து 1.25 இன்ச் வச்சாச்சு. அடுத்து வந்து அந்த லென்த்து பின் பக்கம் லென்த்து அது எவ்வளோ இருக்குன்றதை அப்படியே ஒரு மார்க் பண்ணிக்கங்க. இது வந்து கொஞ்சம் கிராஸாக தானே வரும், ஏன்னா நம்ம டாட் பிடிச்சோம்னா கிராஸ் கொஞ்சம் கிராஸ் ஆகும் இல்லையா, அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் கிராஸில் பண்ணிக்கங்க. அந்த ஃபினிஷிங்லேருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணுங்கள், யோக் ஜாயின் பண்ணுறீங்களா அதுலேருந்து, ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் பிடிக்கிற கிளாத் வேணுன்றதுனால கொஞ்சம் இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி கிராஸாக ஒரு மார்க் போட்டுக்குங்க. அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம், சரிங்களா. அடுத்து லாவண்யா தமிழ், அவங்க ஷர்மிளா பானு, அப்புறம் பார்த்திங்கன்னா மகாசுந்தர், தரணிகா, தரணிஷ், சக்திராஜ், சாரி சாந்திராஜ், தேவிகா ஸ்ரீ, அப்புறம் ஜீவகன், ஆதி பிரசாத், அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜமௌலனா ராஜ், சாரதா, சட்டநாதன், தமிழ் டெய்லர், அப்துல் காதிர், அப்துல் காதிர், லதா, ஜேம்ஸ், கிறிஸ்டிபோ, லக்ஷ்மி, ரேவதி, கௌரி, ராதிகா, சாந்தி, மணிவண்ணன், பானு மேம், அவங்க பானு ஆனி ஹாரி கிரியேஷன், அவங்க அடிக்கடி நம்ம கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, லதா மேம்ன்றவங்க அடிக்கடி கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, லக்ஷ்மி, ரேவதி, கௌரி, ராதிகா, அப்துல் காதிர், தமிழ் டெய்லர், அப்புறம் அப்பு அப்பு, கனி கனி, கவிதா, இவங்களாம் அடிக்கடி நமக்கு கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் லோகநாகிய மேம், அப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் விஜய், அவங்க சிஸ்டர், சாரி, அந்த மாதிரி நிறைய பேர் நமக்கு வந்து எப்பவுமே டவுட் கேட்பாங்க, கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அது இப்போ இன்னும் நிறைய இருக்குங்க கமெண்ட்ஸ், ஒரு கிட்டத்தட்ட 700 கமெண்ட்ஸ் இருக்குது, படித்தா இன்னும் 2 மணி நேரம் ஆகிடும். இப்போ சும்மா ஒரு சாம்பிள் தான் படித்தது, பட்டு டவுட்ஸ் நிறைய எழுதி வச்சுருக்கேன். கண்டிப்பாக போக போக உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே வீடியோவில் சொல்கிறேன் நிச்சயமாக, ஏன்னா இந்த ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே தனித்தனி வீடியோ போட வேண்டியதாக இருக்குது, அதை என்னால் சொல்கிறேங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம், ஏன்னா கிளாஸ்ன்றது ஒரு நாளில் பண்ண முடியாது, ரெகுலராகவே நிறைய பண்ணணும். கண்டிப்பாக நான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். இந்த டாட் வந்து பார்த்திங்கன்னா நான் டாட் போட்டேன் பார்த்திங்களா, சென்டர் டாட், அது வந்து ஒரு 1 இன்ச் 1 இன்ச் கேப், இல்லைனா ஒரு 1.25 இன்ச் 1.25 இன்ச் கேப் கொஞ்சம் டிஃபர் ஆகும். கொஞ்சம் பெரியவங்கன்னா 1.5 இன்ச் 1.5 இன்ச் கேப், அந்த மாதிரி நீங்கள் டிஃபர் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கங்க அந்த மாதிரி, சரிங்களா. பட் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் எல்லா நான் உங்களுக்கு தெரியும், நான் எல்லா கமெண்ட்ஸுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவேன். ஒரு கமெண்ட்ஸ் கூட நான் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிராஸ் பண்ணி போக மாட்டேன், எல்லா கமெண்ட்ஸையுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக படித்து என்ன சொல்ல வராங்கன்றதை கவனிப்பேன். நேரத்துக்கு ஒரு மேம் வந்து அந்த ஃப்ரெண்ட் வந்து சரியாக வர மாட்டேங்குது சொன்னீங்க, கண்டிப்பாக அதுக்கு வந்து நான் கண்டிப்பாக சீக்கிரமாகவே நான் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க, ஏன்னா அவ்வளோ கேள்விகள் இருக்குது. அது நீங்கள் ரொம்ப முக்கியமாக சொன்னீங்க, இந்த மாதிரி டெய்லரிங்காகவே விட்டுலாமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை லேப்லாம் இல்லை, ஓகே அதை பற்றி அவர் பேசலாம். இந்த மாதிரி கிராஸ் லைட்டாக ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிராஸ் பண்ணி இந்த யோக் பட்டிக்கு யோக்குக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்க, சரிங்களா. எப்படி மார்க் பண்ணுறேன்னு பார்த்துக்குங்க. இதை அப்படியே வச்சு ட்ரேஸ் எடுக்கிறது தான், இது வந்து நம்ம பட்டியெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வச்சு அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கிறது தான், பாருங்கள் அதை எப்படி மார்க் பண்ணிடுறத
கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அந்த எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, அதுலேருந்து வைங்க, இதுலேருந்து கரெக்டாக. அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். சரிங்களா, ஓகே, ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். இதை கரெக்டாக எடுத்துருங்க. ஒரு சில பேர் அளவு ப்ளவுஸ் வந்து சரியாக கொடுத்துருக்க மாட்டாங்க, அவங்க மேலே தப்பாக வச்சுட்டு நம்மளை சொல்லுவாங்க. ஸோ அதனால அதையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ப்ளவுஸ் கொடுக்கும்போது என்னென்ன கரெக்ஷன் இருக்குன்றதை மறக்காமல் நீங்கள் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து மிஸ் ஆகாது. நிறைய சின்ன சின்ன விஷயம் கூட அவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்க ட்ராவல் பண்ணிட்டு வருவாங்க, டயர்டாக வருவாங்க, ஒரு மாதிரி வெயிலில் வந்திருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் மறந்துடுவாங்க. அதனால் கேர்ஃபுல்லாக அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இது வந்து ஃப்ரண்ட்டு, அதனால தான் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு நாட்ஸ் போட்டிருக்கேன். கீழே வந்து ஃபினிஷிங், அவ்வளோதான், நீங்கள் அடிக்கணுன்றக்காக அதனையும் போட்டிருக்கேன். சரிங்களா, அடுத்து வந்து ஸ்லீவ், ஸ்லீவ் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸ்லீவும் அதே மாதிரி தான், அப்படியே நீங்கள் ட்ரேஸ் எடுத்துக்கலாம், ரொம்ப சுலபந்தான். கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கு நம்புறேன். அப்படியே ஏதோ ஒரு விஷயம் புரியலைன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லும்போது அதை நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் உங்களுக்கு அந்த சம்மந்தமாக வீடியோ வந்து பண்ணுறேன். இது மாதிரி ரெண்டு லைன் கோடு போட்டுக்குங்க. இது வந்து ஒரு அரேஞ்ச் அந்த மாதிரி விட்டு பண்ணிக்கலாம், ஏன்னா இது லைனிங் ப்ளவுஸ்ன்றதுனால ஒரு அரேஞ்ச். நார்மல் ப்ளவுஸ்னால் ஒரு 1.5 இன்ச் விடணும். அது அப்படியே நீங்கள் வச்சு அப்படியே ட்ரேஸ் எடுக்க தான், இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கரெக்டாக நேராக வச்சு நீட் எடுக்கணும்னா கேர்ஃபுல்லாக. சரிங்களா, ஓகே. நான் கட்டிங் வீடியோவில் வந்து இன்னும் நான் என்ன சிறப்பாக பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். அதாவது வந்து இன்னுமே எது உங்களுக்கு இது ஏதோ ஒரு விஷயம் புரியல, இதை இது பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், இந்த விஷயம் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னா எது எது கட்டிங் வீடியோவில், சரிங்களா, அது மட்டும் எனக்கு சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். அடுத்து வந்து எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படின்றத கவனம் பார்த்துக்குங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி புரிஞ்ச விட பார்த்து நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் ஒரு மேம் சொன்னாங்க, ரொம்ப அதிகமாக பேசாதீங்க வீடியோ சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்கலாம் நினச்சேன். ஒரே ஒரு மேம் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து நீங்கள் வந்து போடாதீங்க, ப்ரைஸ் போடுறதுனால எங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பாக சொன்னீங்க. அதுக்கு நீங்கள் சொல்லுங்கள், எல்லாருமே இருக்கிறவங்க அவங்க சொன்னதையும் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ப்ரைஸ் சொல்லாமல் வேண்டாமா, ப்ரைஸ் வேண்டான்னு வந்துச்சுன்னா நான் ப்ரைஸ் போடல, இல்லை ப்ரைஸ் வேணும்னு அதிகமாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ப்ரைஸ் போடுறேன், நீங்களே சொல்லுங்கள். ஓகே, இவ்வளோதான் சிம்பிள். இது வந்து அடுத்து வந்து நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன், எப்படி ஸ்டிச் பண்ணோம் அந்த மாதிரி நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். அடுத்த கட்டிங் வீடியோ இன்னொரு 1 வீக் கழித்து போடுறேங்க, சரிங்களா, ஒரு வாரம் கழிச்சு. ஏன்னா இதுக்கு வந்து இப்போ இன்றைக்கி வந்து என்ன நாள், ஃப்ரைடே, இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே உங்களுக்கு வந்து அடுத்த கட்டிங் வீடியோ. கட்டிங் வீடியோனா அடுத்து ப்ளவுஸ் வச்சில்ல, மார்க்கிங் பண்ணி எப்படி மார்க் பண்ணி எப்படி மார்க் பண்ணிட்டு நம்ம வந்து 1x1 பண்ணலாம். ஒரு 28, 30, 32 அந்த மாதிரி போடலாங்களா, 1x1 சைஸில் உங்களுக்கு மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இன்னொரு டைம் என்ன உங்களுக்கு இதே மாதிரி ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணி காமிக்கிறேன். அப்புறம் கால்குலேஷன் எல்லாமே ஒரு கால்குலேஷன் கேட்டிருக்கீங்க, அது வந்து ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டில் கால்குலேஷன் போடுறேன். ஆனால் இன்னொன்று முக்கியமாக சொல்கிறேன், எல்லா மெஷர்மெண்ட் கால்குலேஷன் போட்டாலுமே ஒரு சில கரெக்ஷன் வரும். இப்போ நான் சொன்ன மாதிரி ஹாம்போல் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. பாடி இப்போ வந்து அப்பர் செஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு வந்து ஒரு 36 இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்னோடய இடுப்பளவு பார்த்திங்கன்னா இப்போது கிட்டத்தட்ட ஒரு 30 இன்ச் 31 இன்ச் இருக்கும், சரிங்களா. இப்போது ஒரு சில பேருக்கு ரொம்ப வயிறு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து மாறும், புரியுதுங்களா. இப்போ எனக்கு வந்து 36 இருக்குன்னா இப்போ கீழே வந்து 31 இருக்குது. அப்போது இன்னும் ஒரு சில பேருக்கு 36 இருந்து 34 கூட இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு வந்து
கொஞ்சம் மெஷர்மெண்ட் பண்ணி மாறும். இப்போது கை ஹாம்போல் சுற்றளவு உதாரணத்துக்கு ஒரு ஒரு 16 இருக்குன்னா கொஞ்சம் உடம்புக்கிறவங்களுக்கு மாறும். அப்போ வந்து எல்லாமே நிறைய விஷயங்கள் மாறும், சரிங்களா? அதனால் எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வந்துடாது. அதனால் அதெல்லாம் கன்ஃபியூஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். நம்ம இது வந்து அந்த கால்குலேஷன் பற்றி நீங்கள் கேட்டிங்களா, அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா கால்குலேஷன்ன்றது ஒரு ஃபார்முலா தானே, எல்லாத்துக்கும் இதே மாதிரி வரணும் ஒரு கணிப்பு தானே, அப்படி வராது, கொஞ்சம் கொஞ்சம் நிறைய மாறும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சீக்கிரமாகவே மீட் பண்ணலாம். எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்கள், நிச்சயமாக நான் அதை உங்களுக்கு சீக்கிரமாகவே கிளியர் பண்ணுறேன். கமெண்ட் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.